கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே உங்க கிருபதா என்னை தாங்குகின்றது உங்க கிருபைதா என்னை நடத்துகின்றது உங்க கிருபைதா என்னை தாங்குகின்றது உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது பிரியமான உங்கள் யாவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த கிருவிழா நிகழ்ச்சிக்கு அன்போடு வாழ்த்து வரவேற்கிறேன் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்து பயன்படுத்தி குறித்து கருத்தர்களை மிகவும் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம் நல்லது பிரியமானவர்களே இந்த நாளிலும் கூட பிள்ளைகளை எப்படி வளர்க்க வேண்டும் என்பதை குறித்த ஒரு ஆழமான பாடத்தை வேத வசனத்திலிருந்து பனிரெண்டு ஆலோசனைகளின் மூலமாக கற்றுக்கொள்ள நம் மனதையும் நம் சிந்தனைகளையும் ஆயத்தப்படுத்தலாம் இந்த நாளில் நம்முடைய செய்தியாளர் கிருபில்லா வார்த்தை பத்திரிகையின் ஆசிரியரும் ஜேசி ஸ்கூல் ஆஃப் ஆஞ்சர்ஸின் இயக்குனருமான போதகர் பிலமோன் ராஜா அவர்கள் பெரிய மாணவர்களே ஆண்டவராக இயேசு விநாமத்தில் உங்களை வாழ்த்து இந்த கிருபில்லா வார்த்தை நிகழ்ச்சிக்கு வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் கொஞ்ச காலமாக தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளையோ அல்லது தினசரி செய்தித்தாள்களையோ நாம் பார்க்கும் பொழுது வாலிபு பிள்ளைகள் சிறுவயது பிள்ளைகள் நிறைய குற்ற செயல்களில் ஈடுபடுகிறார்கள் ஒரு தவறான அல்லது தீமை செய்யும்படியாக தூண்டும்படியாக விளம்பரங்களோ அல்லது நிறைய காரியங்களிலோ ஒரு பதினேழு வயதுக்குள்ளே இருக்கிறவர்கள் என்ன தவறு செய்தாலும் அவர்கள் தண்டனையிலிருந்து சீக்கிரமாக தப்பி விடுவார்கள் என்று சிறு பிள்ளைகளின் உள்ளங்களிலே வாலிபர்களின் உள்ளங்களிலே நஞ்சு விதைக்கப்படுகிறது அப்படி என்றால் சமுதாயமே நமக்கு ஒரு பெரிய கடமை இருக்கிறது கொரோனா நோயிலிருந்து எல்லாரும் தப்பிச்சு உயிரோட வாழணும் வயதில் பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும் தாய் தவப்பனை நல்லா வச்சு பார்க்கணும் வயசானா நாம கவனமாக இருக்கணும் எல்லாம் சரியான காரியம்தான் ஆனால் அவசரமாக அவசியமாக எல்லாரும் கவனிக்க வேண்டியது பிள்ளைகளின் மீதும் அவர்களை வளர்ப்பதின் மீதும் கவனம் செலுத்துவதுதான் எதிர்காலம் பாதுகாப்பாக அமைவதற்கு பிள்ளைகளுக்கு ஒரு பாதுகாப்பான எதிர்காலத்தை உருவாக்கி கொடுப்பதற்கு தர்ணமாக இருக்கும் என்பதை நினைத்து இந்த நாளிலே ரைசிங் சில்ட்ரன் பிள்ளைகளை வளர்ப்பதை குறித்த அனுபவம் உள்ளவர்கள் சொன்ன சில குறிப்புகளை உங்களோட கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் பொதுவாக என்னுடைய முப்பத்தி சொச்ச ஊழிய ஆண்டின் அனுபவங்களிலிருந்து ஒரு காரியத்தை நான் புரிந்திருக்கிறேன் முழுவதுமாக புரிந்து கொள்ளவில்லை பிள்ளைய இவங்களை போல வளர்க்கணும் இப்படித்தான் பிள்ளை வளர்க்கணும்னு இருந்து மாதிரி காட்டவே முடியவில்லை யாருமே பிள்ளை வளர்ப்பை பற்றி புத்தி சொல்லுவதற்கோ அறிவுரை சொல்வதற்கோ வழிகாட்டுவதற்கோ மாபெரும் பட்டம் பெற்ற திறமைசாலிகளாக யாருமே இல்லை இருக்கவும் முடியாது பணம் சம்பாதிப்பது எப்படி லட்சக்கணக்கில் புத்தகங்கள் விக்கிறது கோடி கணக்கிலே மனதை அமைதியாக்குவது எப்படி என்னென்னமோலாம் பயிற்சி செய்யலான்னு புத்தகங்கள் எழுதுகிறார்கள் செய்து காட்டுகிறார்கள் என்னென்னமோ காரியங்களுக்கு எல்லாம் எல்லாம் இருக்கிறது ஆனால் பிள்ளைகளை வளர்ப்பதற்கு இப்படித்தான் என்று அநேகராலே சொல்ல முடியும் ஆனால் இப்படி வளர்த்ததினாலே இப்படி நல்ல விளைவு வந்தது என்று நிரூபிப்பது என்பது பெரிய சவாலாக இருக்கிறது அப்ப முடியாது என்று சொல்லவில்லை நாம் முயற்சி செய்வோம் எதிர்கால தலைமுறைக்கு நாம் சிறந்ததை அவர்கள் மனதிலே பதிய வைக்க நாம் முயற்சி செய்வோமாக அனுபவமுள்ள பெற்றார்கள் இடத்திலிருந்து சில காரியங்களை நாம் கற்றுக்கொள்வதற்கு முயற்சி செய்வோம் அதில் சில தோல்விகள் இருக்கலாம் சில வெற்றிகள் இருக்கலாம் நாம் முயற்சி செய்வதில் ஒன்றும் தவறில்லை அல்லவா ஒரு பனிரெண்டு குறிப்புகளை உங்களோட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் வழிகாட்டவும் வழிநடத்தவும் நிச்சயமாக கடவுளை தவிர நமக்கு சிறந்த காரியத்தை பிள்ளைகள் வளர்க்கிற விஷயத்தில் சொல்லிக் கொடுப்பதற்கு வேறு யாராலும் முடியாது என்பதை நம் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம் மத்தியோ ஆறாம் அதிகாரம் ஐந்து முதல் பதினைந்து வசனங்களை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் குழந்தைகளுடன் வீட்டிலே பிரார்த்தனை செய்யுங்கள் பெற்றாரே, பிள்ளைகளை கடவுளிடத்தில் பிரார்த்தனை செய்ய ஜபம் செய்ய கற்று கொடுங்கள் இது மிகவும் அவசியமான ஒன்றாயிருக்கிறது ப்ரே வித் யுவர் சைல்டு அண்ட் டீச் இதை நீங்கள் மனதிலே வைத்துக்கொள்ள. உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறேன் முப்பத்தாறு ஒன்பது நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது பல மன்னர்கள் இருக்கிற எங்கள் பிதாவே நாமம் பரிசுத்தப்படுவதாக ஜபத்தை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்து அவர்களை ஜெபம் செய்ய வையுங்கள் இரண்டாவது குறிப்பாக வீட்டிலே பைபிளைப் பற்றியும் பைபிளில் சொல்லப்பட்ட நிகழ்ச்சிகளைப் பற்றியும் அதில் சொல்லப்பட்ட பாடங்களை பற்றியும் அதில் உள்ள உபதேசங்களை பற்றியும் அதில் இருக்கிற நபர்களுடைய வெற்றி தோல்வியை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறதே அவைகளை தயவு செய்து சொல்லிக் கொடுங்கள் ரெண்டு திமுத்தையும் மூன்றாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனத்திலே சில்ட்ரன் த இன்ஸ்டன்ட் ரெக்கார்ட் இன் த பைபிள் அட் ஹோம் கிறிஸ்து பற்றி விசுவாசத்தினாலே உன்னை ரச்சிப்புக்கு ஏற்ற ஞானம் பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறு வயது முதல் அறிந்தவன் என்றும் உனக்கு தெரியும் மறந்துடாதீங்க வேதாகமத்து காரியங்கள் உங்கள் பிள்ளைகளின் மனதிலே எழுதப்பட வேண்டும் அடுத்தபடியாக கடவுளை வழிபடுவதற்கு தொழுகைக்கு ஆராதனைக்கு பிள்ளைகளை போன்னு சொல்லாதீங்க மனைவியை கூட்டிட்டு போன்னு சொல்லாதீங்க அப்பா கூட போன்னு சொல்லாதீங்க வாங்க நாம் எல்லாரு தொழுகைக்கு போலாம் வாருங்கள் பிள்ளைகளே நாம் எல்லாரும் வேத ஆராய்ச்சிக்கு போகலாம் என்று செயல் வடிவில் முன்மாதிரி காட்டுங்கள் டேக் தம் டு ஒர்ஷிப் காட் பி வித் அட் த டைம் ஆஃப் ஒர்ஷிப்பிங் ஆர் or ஆர் ஸ்டடிங் த வேர்ட் ஆஃப் காட் எப்ரேயர் பத்தாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனம் சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டுவிடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவும் நாளானது சமீபத்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும் அடுத்த குறிப்பாக உங்கள் மனதிலே பதிய வைக்க விரும்புகிற அனுபவம் பெற்றவர்களிடத்திலிருந்து கற்றுக்கொண்ட குறிப்பு பெற்றாரே உங்கள் உதாரணத்தின் மூலம் அவர்களுக்கு நேர்மையை கற்றுக் கொடுங்கள் டீச் தம் ஹானஸ்டி பை யுவர் எக்ஸாம்பிள் Colossians 3.9 ஒருவருக்கு ஒருவர் பொய் சொல்லாதிருங்கள் பழைய மனுஷனையும் அவன் சிகிகளையும் களைந்து போட்டு ஆபத்துக்கு பொய் சொன்னால் பாவம் இல்ல ஒரு அவசரத்துக்கு சின்ன பொய் சொல்றோம் ஒயிட் பொய் சொல்றோம் விளையாட்டுக்கு பொய் சொன்னோம் இந்த எந்த பேச்சுகளும் செயல்களும் குடும்பத்திலிருந்து பிள்ளைகள் மனதிலே எழுதி வைக்கிறார்கள் என்றபடியினாலே நாம் இவைகளை தவிர்க்க வேண்டும் கவனமாயிருக்க வேண்டும் வியாபாரம் செய்வதை பற்றி வீட்டில் பேசுகிற வார்த்தைகளை பற்றி இவை எல்லாவற்றிலும் நேர்மையாக இருங்கள் பெற்றாரே அடுத்தவங்கள்ட்ட இல்லைன்னு பொய் சொல்லி நான் ஜமாளிச்சிட்டேன் இதை சொன்னனால தப்பிச்சிட்டேன் நல்ல வேலை காப்பாற்றப்பட்டேன் அப்படின்னு பெற்றாராகிய நாம் பேசுவதை நம் பிள்ளைகள் மனதிலே எழுதுகிறார்கள் பதிய வைக்கிறார்கள் சமுதாயம் கெடுக்கவில்லை அடுத்த வீட்டு பிள்ளைகள்கிட்ட பழகினால அவங்க கெட்டு போகவில்லை உண்மையில தான் சமுதாயத்தில் போய் கெட்டு போறாங்கதான் அடுத்த வீட்டு பிள்ளைகளோட பழகினால கெட்டு போறாங்கதான் அதெல்லாம் இல்லை என்றே சொல்லவில்லை ஆனால் முதல் முதலிலே இந்த காரியத்திற்கு விதை விதைத்தது பெற்றார் தான் வீட்டில் இருக்கிறவர்கள் தான் அதை நேர்மையுடன் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம் சிறிய விஷயங்களை கூட திருட்டு தனம் என்ற செயலுக்கு செய்து விடாதீங்க சும்மா எடுத்தேன் விளையாட்டுக்கு எடுத்தேன் அவங்கள கவனிக்காம இருக்கிறப்ப எடுத்துட்டேன் நான் பார் எவ்வளவு தந்திரமா எடுத்தேன் வேண்டாம் பிள்ளைகள் கவனிக்கிறார்கள் பள்ளிக்கூடங்களில் இருந்து வீட்டிற்கு வந்து சபையிலே இருந்து வீட்டிற்கு வந்து அங்கே இருக்கிற பெரியவர்களைப் பற்றி அவர்களை பற்றிய குறைகளை பிள்ளைகள் வீட்டிலே பேசுவார்களே ஆனால் அதை நீங்கள் உற்சாகப்படுத்தாதேயுங்கள் ஏனென்றால் அங்கே போய் கற்றுக்கொள் என்று சொல்லி நீங்கள் தான் நம்பி அனுப்புகிறீர்கள் அப்ப கற்றுக்கொள்ள வருகிறவர்கள் கற்றுக்கொள்கிற பிள்ளைகள் தவறுகளை வந்து பேச ஆரம்பிப்பார்களே என்றால் அவர்களிடத்தில் ஒரு நாளும் கற்றுக்கொள்ள மாட்டார்கள் நம் பிள்ளைகளை முட்டாளாக்குவது நம் பிள்ளைகளை படிப்பின் மீது வெறுப்படைய வைப்பது சபையின் மீது வெறுப்படைய வைப்பது நம் உறவுகளை விட்டு விலகி நிற்க வைப்பது பெற்றார்தான் துவக்கி வைக்கிறோம் ஆனபடியினாலே கவனம் உள்ளவர்களாக நாம் இருப்போம் அடுத்தபடியாக பிரியமானவர்களே உங்கள் குடும்பத்தினுடைய தேவையை கொடுப்பதற்காக பெற்றாரே உழையுங்கள் வேலை செய்யுங்கள் வேலை செய்ய மனதில்லாதவன் சாப்பிடவும் கூடாது உங்களில் சிலர் வீண் அழுவற்காரராய் சுற்றி திரிகிறார்கள் பிள்ளைகளுக்கு தன்னுடைய தேவையை சந்திக்க தன்னை சார்ந்திருக்கிறவர்களுடைய தேவையை சந்திக்க அவர்கள் கஷ்டப்பட்டு உழைக்க வேண்டும் என்பதை பெற்றார் சொல்லிக் கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம் வீட்டில் யார் சம்பாதிக்கிறாங்களோ சம்பாதிக்காத அடுத்தவர்களை மட்டப்படுத்தி பேசுவது பிள்ளைகள் கவனிக்கிறார்கள் ஒருவர் குறையை சம்பாதிப்பாங்க ஒருத்தர் கூட இந்த குறைய சம்பாதிக்கிறவர்களுக்கு எப்பொழுதுமே ஒரு காம்ப்ளெக்ஸ் வியாதி இருக்கும் சம்பாதிக்கிறவர்களை நக்கல் பண்ணுவது நையாண்டி செய்வது இந்த வருத்தத்தை வெளிப்படுத்துவது அப்படி திருப்புவோம் வயசு வருஷா அதிகம் சம்பாதிக்கிறவங்க குறைவாய் சம்பாதிக்கிறவர்களை காலின் கீழே நசுக்குவது இதை ரெண்டையுமே பிள்ளைகள் பார்க்கிறார்கள் உன் பிள்ளை நல்ல பிள்ளையாக வளர வேண்டும் என்றால் மனித தன்மை இருக்க வேண்டும் என்று விரும்புகிற எந்த பெற்றாருமே பிள்ளைகளை உழைக்கிற காரியத்தில் உற்சாகப்படுத்துங்கள் கவனமாயிருங்கள் ஒர்க் டு ப்ரொவைட் டு யுவர் யுவர் ஃபேமிலி டீச் திஸ் டு டு டூ சேம் எபேசியர் நாலாம் அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனம் திருடுகிறவன் இனி திருடாமல் குறைச்சொல்லுக்கு கொடுக்கத்தக்கதாக தனக்கு உண்டாயிருக்கும்படி தன் கைகளினால் நலமான வேலை செய்து பிரயாசப்பட கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற நான் அல்ல இல்ல ஏமாத்தி பொழைக்கிறவன் வசதியா இருக்கிறான் அப்படின்னு நாம வீட்டுல பேசுறத பிள்ளைகள் கவனிக்கிறார்கள் உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் உனக்கு நன்மையும் பாக்கியமும் உண்டாயிருக்கும் என்று சொல்லி உழைப்பது ஆசீர்வாதம் அது குறைவோ நிறைவோ அது சாபம் அல்ல என்று தெளிவாக நாம் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் மறந்து போய்விட வேண்டாம் அடுத்தபடியாக பிரியமானவர்களே உங்கள் மனைவி மற்றும் குழந்தைகளுடன் நேரத்தை செலவழியுங்கள் நீ கார் வாங்கி கொடுக்கலாம் பங்களா வாங்கி கொடுக்கலாம் இன்ஜினியருக்கு படிக்க வைக்கலாம் டாக்டருக்கு படிக்க வைக்கலாம் வில உயர்ந்த உடைகளை வாங்கி கொடுக்கலாம் பிறந்த நாள் சிறந்த நாளுக்கு ஊரே கூப்பிட்டு உன் புள்ள ஆச்சரியப்படுற அளவுக்கு நீ பணத்தை செலவழித்து எல்லா காரியமும் செய்யலாம் ஆனால் பெற்றாரே நீங்கள் யாராயிருந்தாலும் சரி பிள்ளைகளோடு கணவனே உன் மனைவியோடும் பிள்ளைகளோடும் மனைவியே உன் கணவனோடும் பிள்ளைகளோடும் ஒன்று சேர்ந்து நேரத்தை செலவழியுங்கள் அதை விரும்புகிறார் அதுதான் குடும்பத்தின் பாதுகாப்பின் வாசலாக இருக்கிறது எபிசியர் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனத்தில் மனைவிகளை கர்த்தருக்கு கீழ்ப்படிகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கும் கீழ்ப்படியுங்கள் பேசுறேன் ஆறு நாலு பிதாக்களை நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தர்க்கேற்ற சிக்சையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக பிரிய மாணவர்களே பணம் பொருள் இப்படிப்பட்ட காரியத்தில் தனிப்பட்ட முக்கியத்துவம் கொடுக்கிறத விட நீங்கள் கொடுக்கிற அன்பு இருக்கிறதல்லவா அதற்கு இணையானது எதுவும் இல்லை என்று கற்றுக்கொள்ளுங்கள் பிள்ளைகளை வளர்க்கும் பொழுது பிள்ளைகளுக்கு செலவு செய்யும் பொழுது பிள்ளைகளிடத்துல அன்பு காட்டும் பொழுது பெற்றாரு ஒன்றே ஒன்றை உங்கள் மனதில் கொஞ்சம் கூட உள்ள நுழையாம பார்த்துக்கு ஏன்னா பெற்றாருக்கு ஒரு பெற்றார் இருக்கிறார்கள் அது பரம தகப்பன் இதை ஏங்க நான் ஞாபகப்படுத்துறேன்னா ஏன் பிள்ளை நான் வயசானா எதிர்காலத்தில் என்னையை பார்த்துக்கும் என்னோட நேர செலவழிக்கும் அப்படின்ற எண்ணத்தோட முயற்சி செய்கிற நூற்றுக்கு தொண்ணூறு சதவீத பெற்றார் ஏமாந்து போய்விடுகிறார்கள் நம் வாழ்விலே என்றும் நமக்கு துணை இருப்பவர் நம்முடைய பரமபிதா கிறிஸ்துவின் உறவு பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் என்பதை மறந்து போய்விட வேண்டாம் ஆனா நாம பெற்றாராய் இருக்கிறதுனால நாம பிள்ளைகளுக்காக வாழ வேண்டும் என்பதை மறந்து போய்விட வேண்டாம் இது அப்படியே பிள்ளைகளுக்கும் சொல்லுகிறேன் எங்க அப்பா அம்மா என்ன செஞ்சாங்க நான் ஏன் அவங்களுக்கு திருப்பி செய்யணும் அப்படி என்று நினைக்க வேண்டாம் தேவன் விரும்புகின்றபடியினாலே நீ இருப்பதற்கும் உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுன்னு வசனம் சொன்னது நிமித்தமாய் உங்களால் ஆன மட்டும் உங்கள் பெற்றாரிடத்தில் அன்பு செலுத்துங்கள் திரும்பி பலன் வர வேண்டும் என்று எதிர்பார்த்து செய்யாதேயுங்கள் உன்னை ஒருவன் ஒரு மைல் வர பலவந்தம் பண்ணினால் இரண்டு மைல் அவனோடே போய் என்று சொல்லி கொடுத்திருக்கிறார் ஆனபடியினாலே எதிர்பார்த்து பிள்ளைகளை வளர்க்காதேயுங்கள் பிள்ளைகள் உங்கள் குடும்பத்தில் பிறப்பேன் என்று கேட்டு பிறக்கவில்லை உங்களுக்குத்தான் பிள்ளைகள் வேண்டும் என்று நீங்கள் பெற்றாராகி நாம் பெற்றெடுத்திருக்கிறோம் ஆனால் நாம் தான் கொடுக்க வேண்டியவர்களா இருக்கிறோமே ஒழிய அவர்களிடத்திலிருந்து எதிர்பார்க்க வேண்டாம் பிள்ளைகளே என்னை பெற்றது நிமித்தமாக அவர்களுக்கு நான் தான் எல்லாம் என்று சொல்லி நீங்கள் வாழ கற்றுக்கொள்ளுங்கள் அதற்குரிய ஆசீர்வாதம் உங்கள் வீடுகளிலும் உங்கள் உள்ளங்களிலும் நிரம்பும் என்பதை மறந்து போய்விட வேண்டாம் அடுத்தபடியாக சமச்சீரான ஒழுக்கத்தை பயிற்சி செய்யுங்கள் பொறுமையுடன் சமநிலையை உறுதி செய்யுங்கள் இது கொஞ்சம் ஏதோ தத்துவம் சொன்ன மாதிரி இருக்கும் பட் இருந்தாலும் திரும்ப சொல்லுகிறேன் கொஞ்சம் கவனிங்க சமசீர் ஒழுக்கத்தை பயிற்சி செய்யுங்கள் பொறுமையுடன் சமநிலையை உறுதி செய்யுங்கள் எக்ஸசைஸ் பேலன்ஸ்டு டிசிப்ளின் மறந்துடாதீங்க ஒழுக்கம் செய்கின்ற ஒழுக்கப்படுத்துகின்ற விஷயத்தில் அதை பயிற்சி பண்ணுங்க ஒழுக்கன்னா ஒழுக்கம்தான் அதை பிள்ளையை செய்ய வைங்க சின்ன பிள்ளை பெரிய பிள்ளை நடக்கும் நடக்காதுன்னு விட்டுவிட வேண்டாம் இன்னொன்று சமமாய் நடத்துங்கள் அந்த சமப்படுத்துவதை பேலன்ஸ் பண்ணுவத பொறுமையா செய்யுங்க பத்து தடவை சொன்னேன் பிள்ளை இன்னும் மாறல அப்படின்னு விட்டுறாதீங்க ஆத்திரப்பற்றாதீங்க அடிச்சு நொறுக்குவதால திருத்த முடியும் என்று விட வேண்டாம் நம்மை எப்படி தேவன் பொறுத்து கொண்டு முயற்சி செய்கிறாரோ அதை நினைவிலே வைத்துக் கொள்ளுங்கள் புத்தகம் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் பதிமூன்றாவது மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாவது வசனத்தை குறித்துக் கொள்ளுங்கள் பிள்ளையை தண்டியாமல் விடாதே அவனை பிரமினால் அடித்தால் அவன் உங்கள் பிள்ளைகள் திடதற்று போகாதபடி அவர்களுக்கு கோபமூட்டாதீர்கள் துஷ்பிரயோகம் செய்யாதே எங்கள் சமீபத்தில் ஒரு நிகழ்ச்சியை ஒன்று வீடியோவில் நான் பார்த்தேன் ஒரு வாலிப பையன் ஏதோ வகுப்புக்கு வரலன்னு சொல்லி அவருடைய ஆசிரியர் அடிக்கிறார் என்பதை காட்டினார்கள் ரொம்ப மனசுக்கு வேதனையாக இருந்தது அந்த ஆசிரியர் அடித்தது அந்த பையன் அடி வாங்கினது இப்போ நான் அந்த சப்ஜெக்டுக்கெல்லாம் போகல பிறர் அடுத்தவங்க பிள்ளைய அடிக்கிற அந்த கொடுமையும் வெறியும் இருக்குது பார்த்தீங்களா அது நிறைய நேரத்தில் பெற்றாரிடத்திலும் இடத்திலும் இருக்கிறது ரொம்ப வன்மமாக ரொம்ப பிள்ளைய சரி செய்ய வழின்னு சொல்லி வன்மமாக பிள்ளைகளை கொடூரமாக தாக்குகிற எண்ணம் இருக்கிறது வசனம் சொல்றத காது கொடுத்து கேட்கும்படி தயவாய் கேட்கிறேன் பிள்ளைகளை தண்டியுங்கள் மட்டாய் தண்டி என்று வசனம் சொல்லுகிறது மறந்து போய்விட வேண்டாம் அடுத்த எட்டாவது குறிப்பாக உங்கள் மனதிலே நான் பதிய வைக்க விரும்புகிறது நம்மை ஆள்கின்ற தலைவர்களுக்கு முதலமைச்சருக்கு பிரதம மந்திரிக்கு ஜனாதிபதிக்கு மந்திரிமார்களுக்கு மாவட்ட ஆட்சியாளருக்கு தாசில்தாருக்கு போலீஸ்காரருக்கு இப்படி வரிசை அட்டவணை சொல்லிக்கிட்டே போகலாம் அதிகாரத்தில் உள்ளவர்களுக்கு மரியாதை கொடுங்கள் என்று சொல்லி கொடுங்கள் அவங்க தப்பு பண்ணதால எதிர்த்து கேட்டு போராடு என்று பிள்ளைகளை சொல்லிக் கொடுத்து வளர்க்காதேயுங்கள் பிள்ளைகளுடைய உரிமையை கேட்பது தவறில்லை அரசாங்கத்து அதிகாரியோ ஆழ்றவங்களையோ பார்த்து இது எனக்கு தாய் என்று கேட்பதில் தவறில்லை ஆனால் அவர்களை முட்டாள் என்றும் தவறானவர்கள் என்றும் சொல்லி கொடுத்து வாலிபர்கள் என்று வளர்க்கப்படுகிறார்கள் எதிர்க்கும்படியாக வாலிபர்கள் என்று வளர்க்கப்படுகிறார்கள் உரிமையை கேட்கும்படியாக வளர்க்கப்படுவது வேற அவர்களை எதிர்க்கும்படியாக பிள்ளைகளை வளர்ப்பது வேற கவனம் உள்ளவர்களாக இருங்கள் அப்படி என்றால் நம்மை ஆளுகிறவர்களுக்காக அதிகாரிகளுக்காக பிரார்த்தனை செய்ய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள் ஒன்று திமத்தியோ இரண்டாம் அதிகாரம் ஒன்று இரண்டாவது வசனங்களிலே நம்மை ஆளுகிற தலைவர்களுக்காக ஜெபியுங்கள் என்று வசனம் சொல்லுகிறது அடுத்தபடியாக பிரியமானவர்களே, வீட்டில் உங்களுடைய நடத்தையாலே சக மனிதர்களை நேசிக்கும்படியாக உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள் நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்போமாக டீச் யுவர் சில்ட்ரன் டு லவ் ஹிஸ் ஃபெலோ மென் பை த பேரண்ட்ஸ் கான்டாக்ட் அட் ஹோம் பெற்றார் வீட்டிலே நடக்கிற ஒருவரை ஒருவர் நேசிக்கிற அந்த பயிற்சியின் மூலமாக சமுதாயத்தில் இருக்கிற மற்றவர்களையும் நேசிக்க கற்றுக் கொடுங்கள் என்ன தெரியுமா என் கருத்தோட ஒத்து போகாதவங்கள நான் நம்புறதை ஏற்றுக்கொள்ளாதவங்கள அழிச்சிரு புறக்கணிச்சிரு உதாசீன செய்ய அவங்கள கேலி பண்ணு அவங்கள பரிகாசம் பண்ணு அப்படின்னு சொல்லப்படுகிற உலகம் இன்று வளர்கிறது முதல்ல அடுத்தவங்களிடத்துல இந்த வேலை நடக்கும் கடைசில அது நம்மையே அது பாதிக்கும் ரொம்ப பரிகாசமாக சில நேரத்தில் பேசப்படுகிறது கிறிஸ்தவனா சோத்துக்காக மாறினியா துணிக்காக மாறனியா சோத்த போட்டு உங்களை மாத்தனாங்க அப்படின்ற வார்த்தைகள் இன்று பேசப்படுகிறது நான் அந்த பிரச்சனைக்கு வரல இன்னொருத்தரை நாம் குறை சொல்லி பேசுவதை நம்முடைய பிள்ளைகள் கவனிக்கிறார்கள் பைபிள் சொல்லுது மாத்திரம் இல்லைங்க உலக நியதிங்க இயற்கை விதிங்க நீ எதை விதைக்கிறாயோ அதை அறுப்பாய் காற்றை விதைக்கிறவன் காற்றை அறுப்பான் விதையை விதைக்கிறவன் விளைச்சலை அறுப்பான் ஆனபடியினாலே இம் ஒரு மதம் சார்ந்து பாதுகாப்புக்காக நான் பேசவில்லை குடும்பத்திற்காக நான் பேசுகிறேன் அடுத்தவர்களை வேதனைப்படுத்து அவமானப்படுத்துகின்ற வார்த்தைகளை பிள்ளைகளுக்கு முன்னாடி பேச வேண்டாம் நாம் பேசியும் பழக வேண்டாம் என்பதை உங்கள் மனதிலே பதிய வைக்க விரும்புகிறேன் கொலோசியர் மூன்றாம் அதிகாரம் பதினெட்டு முதல் இருபத்தி ஓரு வசனங்களை குறித்து கொண்டு நாம் அதை படிக்கலாம் பத்தாவது குறிப்பாக உங்கள் உதாரணத்தில் இருந்து உங்கள் பிள்ளைகள் பாராட்டை பெறும்படியாக கற்றுக் கொடுங்கள் அவர்களுக்கு அல்லது இப்படி சொல்லலாம் உங்கள் பிள்ளைகள் உங்களை பாராட்டும்படி அவர்களுக்கு கற்றுக் கொடுங்கள் அப்பா இப்படி செஞ்சேன்ல நன்றி சொல்லு அம்மா இப்படி செஞ்சாங்கல்ல நன்றி சொல்லு உங்க ஆசிரியர் செய்தாங்கல்ல நன்றி சொல்லு நம்முடைய அரசாங்க அதிகாரிகள் செய்தார்கள் நன்றி சொல்லு பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க இப்படி செய்தார்கள் நன்றி சொல்லு என்று சொல்லி உங்களுடைய முன்மாதிரியின் மூலமா செய்யுங்க அப்படின்னா நன்றி சொல் இதை மறந்து போய்விட வேண்டாம் ரோமர் பதினாறாம் அதிகாரம் மூன்று நான்காவது வசனம் கிறிஸ்தியக்குள் என் உடன் வேலையாட்களாகிய வாழ்த்துங்கள் அவர்களின் பிராணனுக்காக தங்கள் கழுத்தை கொடுத்தவர்கள் மறந்து போய்விட வேண்டாம் நன்றி சொல்ல பழகுங்கள் பெரியமானவர்களே பதினோராவது குறிப்பாக நீங்கள் மரியாதையாகவும் கனிவாகவும் பிள்ளைகளுக்கு அவர்களும் அப்படி இருக்க அவர்களுக்கு கற்றுக்கொடுங்கள் நீங்களும் அப்படி இருங்கள் என்று நமக்கு முன் உதாரணம் சொல்லப்படுகிறது இது இது ரொம்ப ரொம்ப முக்கியம் முக்கியம் உடன் பிறந்தவர்கள் பிரிவினைக்கு காரணம் அப்பா அம்மா வீட்டுல துவக்கத்தில் சொல்லிக் கொடுக்காதது தான் இதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டியவர்களா இருக்கிறோம் பனிரெண்டாவது குறிப்பாக என்பது கடவுளால் கொடுக்கப்பட்ட சரியான புத்தகம் என்று சொல்லிக் கொடுங்கள் அது தவறாத தராதாரம் உள்ள ஒரு புத்தகம் என்பதை உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள் அதுல சில தப்பெல்லாம் போட்டிருக்குது அப்படின்னு பைபிள் தூற்றப்படுகிறது ஒரு தகப்பன் தன் பிள்ளைகளிடத்திலே உறவு வைத்தான் என்று நடந்த ஒரு நிகழ்ச்சியை சொல்லி பைபிள் முழுசுமே மோசம் அப்படின்னு பிரபல்யப்படுத்த முயற்சி செய்கிறார்கள் வாசித்து பாருங்கள் பைபிள் என்பது அதில் சொல்லப்பட்ட நபர்களுடைய சிறப்பையும் பேசுகிறது அவர்கள் தோல்வியையும் பேசுகிறது அது மூடி மறைத்து பேசவில்லை ஆனபடியினாலே பைபிளை பற்றி தவறான பிரச்சாரம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது அவர்களுடைய வாய்களை நம்மாலே அடக்க முடியாது ஆனால் நம் பிள்ளைகளுடைய இருதயத்தின் விசுவாசத்தை காப்பாற்ற வேண்டியது நம்முடைய கடமை அது பெற்றாரே நம் மீது விழுந்த கடமை என்பதை மறந்து போய்விட வேண்டாம் ஒழுக்க தவறான பேச்சு நேர்மை இல்லாமல் இருப்பது கோபப்படுவது போதை மது வன்முறை தீமை ஆபாசம் கடவுளுக்கு விரோதமாக மரியாதையற்ற செயல்கள் என்று நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம் இவை எல்லாம் கற்றுக் கொடுக்கப்படுகிறது ஒன்று குடும்பத்திலிருந்து அல்லது சமுதாயத்திலிருந்து ஆனபடியினாலே வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவினாலே அருளப்பட்டிருக்கிறது என்றும் தேவனுடைய மனிதன் தேறினவனாகவும் எந்த செய்வதற்கு தகுதி உள்ளவனாக இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்திற்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பித்தலுக்கும் பிரயோஜனம் உள்ளதா இருக்கிறது என்பதை உங்கள் பிள்ளைகளின் மனதிலே பதிய வையுங்கள் பிரியமானவர்களே அடுத்த பாடத்திலே இன்னும் ஒரு பனிரெண்டு குறிப்புகள் என்னெல்லாம் நீங்க செஞ்சா சுலபமா உங்க பிள்ளைய வீணாக்கலாம் எதிர்கால சமுதாயத்தை கெடுக்கலாம் அப்படின்ற குறிப்புகளை நெகட்டிவ உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் உங்கள் பொறுமையான கவனத்திற்கு கத்துடைய நாமத்தில் நன்றி சொல்லுகிறேன் ஜெபம் செய்வோம் எங்களை நேசிக்கிற பரலோகத்தின் தூய பிதாவே இந்த அருமையான நேரத்திற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் பிள்ளைகளை வளர்ப்பதை பற்றிய காரியம் ரொம்ப அவசரமா அவசியமா தவிர்க்க முடியாம பொறுக்க கூடாது தள்ளி போடக்கூடாது தாமதப்படுத்தக்கூடாது உடனே நாங்கள் ஆரம்பிக்க வேண்டிய ஒரு காரியத்தை இன்று வசனத்தின் மூலமாக நாங்கள் கற்றுக்கொண்டோம் பிள்ளை வளர்ந்துருச்சு பெருசாயிடுச்சு பரவாயில்ல எங்கள் கைகளிலே இருக்கிற பிள்ளைகளை இனிமேல் வருகிற தலைமுறைகளை நாங்கள் இவைகளை குறித்த காரியங்களில் கவனமாய் நடத்த நாங்கள் நடக்க எங்களுடைய பேசு அதற்காக நன்றி நாங்கள் இவைகளில் தவற விட்டவைகளை எங்களுக்கு மன்னித்து எங்கள் தலைமுறையையும் எங்கள் தேசத்தையும் சமாதானத்தினால வாழ நீர் கிருபை தர வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள தூய பிதாவே ஆமே அன்பானவர்களே இனி நீங்கள் கேட்ட சிலிருந்து உங்களுக்கான கேள்வி இதுதான் இபேசியர் ஆறாம் அதிகாரம் நான்கு அவசரத்தின்படி பிள்ளைகளை எப்படி வளர்க்க வேண்டும் இபேசியர் ஆறாம் அதிகாரம் நான்காம் வசனத்தின்படி பிள்ளைகளை எப்படி வளர்க்க வேண்டும் இந்த கேள்விகளுக்கான பதில தபால் மூலமாகவோ தொலைபேசி வாயிலாகவோ எஸ்எம்எஸ் வாட்ஸ்அப் மூலமாகவோ நீங்கள் எங்களுக்கு தெரியப்படுத்தலாம் தேவந்தாமே பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய விதத்தில் நாம் வளர்க்க எல்லாவித ஞானத்தையும் பலத்தையும் கிருபையும் ஒத்தாசையும் தந்திருவாராக நீங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாயிருக்கிறது சரியான சத்தியத்தை கேள்விப்பட வேண்டும் சத்தியத்தை விசுவாசிக்க வேண்டும் பாவ வாழ்வை விட்டு மனம் திரும்ப வேண்டும் இயேசுவே தேவனுடைய குமாரன் என்று நாவினால் அறிக்கையிட வேண்டும் பாவ மன்னிப்புக்கென்று ஞானஸ்நானம் பெற வேண்டும் ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார் பரிசுத்த வேதாகமத்தை முறையாக கற்று பெறும் ஆசிர்வாதம் வாழ்க்கையில் கிடைக்காமல் போய்விட்டதே என்று இயங்குவோர்க்கு ஓர் அறிய வாய்ப்பு நீங்களும் வீட்டிலிருந்தே பரிசுத்த வேதாகமத்தை கற்றுக்கொள்ளலாம் சான்றிதழ் மற்றும் பரிசுத்த வேதாகமத்தை பரிசாகப் பெற கிருபையுள்ள வார்த்தை தபால் பெட்டி எண் பதினைந்து அரசடி மதுரை ஆறு இரண்டு ஐந்து பூஜ்ஜியம் ஒன்று ஆறு மேலும் தொடர்புக்கு ஒன்பது இரண்டு நான்கு நான்கு இரண்டு ஒன்று நான்கு நான்கு இரண்டு ஒன்று ஒன்பது இரண்டு நான்கு நான்கு மூன்று ஒன்று நான்கு நான்கு மூன்று ஒன்று அன்பு நேர்களே நீங்கள் மதுரையில் இருப்பவர்களானார் எங்களுடன் சபையில் சேர்ந்து ஆராதிக்க உங்களை அன்புடன் அழைக்கின்றோம் எங்களுடைய சபை ஆராதனை நேரங்கள் ஞாயிறு காலை ஒன்பது முப்பது மணிக்கும் மாலை ஆறு முப்பது மணிக்கும் மற்றும் வேத ஆராய்ச்சி புதன் மாலை ஆறு முப்பது மணிக்கும் நடைபெறுகிறது நடைபெறும் இடம் ஏஜிபி ஹால் நாற்பத்தி ஐந்து சி பார் ஒன் காரணேஷன் திரு அரசரடி மதுரை பதினாறு சபையில் கலந்து கொண்டு இறையாசி பெற்றுக் கொள்ள உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம் தொடர்புக்கு ஒன்பது இரண்டு நான்கு 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 ஒன்று ஒன்று மற்றும் ஒன்பது இரண்டு நான்கு நான்கு மூன்று ஒன்று நான்கு நான்கு மூன்று ஒன்றுபடி உள்ள வார்த்தை தபால் எண் பதினைந்து அரசரடி மதுரை ஆறு இரண்டு ஐந்து பூஜ்ஜியம் ஒன்று ஆறு